ஹாய், ஹலோ லேர்னர்ஸ், நான் பாரதி சதீஷ். இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் அடுத்து பார்க்க போகிற டைப் வந்து பேஸ்ட் கம்யூனிகேஷன் பேஸ்ட் ஆன் பர்பஸ் அண்ட் ஸ்டைல். இதில் ஃபார்மல் கம்யூனிகேஷன் இருக்குது. ஃபார்மல் கம்யூனிகேஷனுங்கிறது என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோவர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம பிரின்ஸிபல்கிட்ட ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணுன்னாக்கா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்ஓடி மேம் பார்க்கணும், நம்ம லெக்சரர்கிட்ட பேசணும், ஹெச்ஓடி மேம்கிட்ட பேசணும், அதுக்கப்புறமா பிரின்ஸிபல் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கி தான் பிரின்ஸிபலை பார்க்க முடியும். இது ஒரு ஃபார்மல் டைப். இந்த ஃபார்மல் டைப் பேர் தான் ஃபார்மல் கம்யூனிகேஷன். இது ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுக்கு ஒரு ப்ராப்பர் வே வந்து ஃபாலோ பண்ணணும் ஹையர் அஃபிஷியல்ஸை மீட் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப அஃபிஷியல் ஸ்டைலாகவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் மெனி ஃபார்மாலிட்டிஸ், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி, பிரின்ஸிபல் தான் இதுக்கு சரியான உதாரணமாக இருக்கும். ஃபார்மல் கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கான சரியான வழிமுறையை பின்பற்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணுறது, காசிப்பு, ரூமெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இதில் ரொம்ப வேகமாக கம்யூனிகேஷன் நடைபெறும். ஏன்னா உடனே இப்போ ஏதாவது ஒரு சினிமாவோட சின்ன ஒரு துணுக்கு செய்தி நம்ம கிடச்சிச்சின்னா போதும், உடனே அதை எல்லா இடத்துலையும் பரப்பிடுவோம் இல்லையா? அது மாதிரி தான். இது வந்து ஃபாஸ்ட் ஸ்பீட் இருக்கும். இதில் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த அத்தாரிட்டி, இது இவங்க தான் சொன்னாங்கன்னு யார் சொன்னாங்கன்னே கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இதுக்கு பேர் வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். அடுத்தது ஒன் வே கம்யூனிகேஷன். ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்குது. நம்ம நிறைய லெக்சர்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கு அதே மாதிரி வந்து நிறைய ஸ்பீச்சஸும் கேட்டிருப்போம். அதில் என்னென்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, நம்ம அதை கேட்டுட்ருப்போம். இதில் நம்ம என்ன நம்மளோட கருத்துக்கள் சொல்ல முடியாது, சொன்னோன்னா அது டிஸ்கஷன் ஆகிடும். ஸோ அவங்க சொல்கிறத மட்டும் நம்ம ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்போம். இதுக்கு பேர் ஒன் வே கம்யூனிகேஷன். இதில் ஃபீட்பேக் எதுவுமே கிடையாது. அடுத்தது டூ வே கம்யூனிகேஷன் என்ன? பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த போத். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டர், ரிசீவர் ரெண்டு பேரோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஸ்கூலில், அப்போ அந்த குழந்தைக்கு புரிஞ்சிச்சா இல்லையா நம்ம கேட்கும்போது அந்த குழந்தைங்களோட டவுட் கேட்பாங்க, அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் வந்து டூ வே கம்யூனிகேஷன். அடுத்து ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன். ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் என்னது? கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன் டு அனதர் இன் அ பர்டிகுலர் டைம். ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் ஒருத்தவர்கள்ட்ட நம்ம பேசணும், அந்த பர்டிகுலர் டைமில் தான் பேசுகிறோம் அப்படின்னாக்கா அது ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன். இப்போ நான் வந்து ஒரு மெடிக்கல் ரெப் இருக்கார், அவர் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு மெடிக்கல் ரெப்பை வந்து விசிட் பண்ணுறதுக்காக ஒரு டைம் போட்டிருப்பாங்க. இந்த கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி 6 to 9 வந்து ஒன்லி ஃபார் மெடிக்கல் ரெப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அன்றைக்கி பேஷண்ட்ஸ் அதிகம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் ஒருத்தர் ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன்னா பர்டிகுலர் டைமில் இன்னொருத்தர்கிட்ட மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன். ஒன் டு மெனி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒன் டு மெனி அட் அ சேம் டைம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பப்ளிக் ஸ்பீச்சோ இல்லை ஒரு லெக்சரோ அப்படின்னு சொன்னாக்கா ஒரே சமயத்தில் ஒட்டுமொத்த கூட்டத்துக்குமே பப்ளிக் அந்த நியூஸை பரப்புறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஒன் டு மெனி கம்யூனிகேஷன். அடுத்தது மெனி டு ஒன் கம்யூனிகேஷன். மெனி டு ஒன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன? பேனல் டேக்கிங் இன்டர்வியூ இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், ஒரு பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட பர்சனல் இன்டர்வியூங்கிறது தான் வந்து லாஸ்ட் ஸ்டெப். அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் உங்களை இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க, ஒரு பெரிய பேனலே இருப்பாங்க. ஒரு 5 to 6 மெம்பர்ஸ், மேபி 3 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து இன்டர்வியூ பண்ணுறது ஒரு கேண்டிடேட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? ஒன் டு மெனி கம்யூனிகேஷன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.